ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பில்லா சமையல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் படிக்கும் போது அந்த பேரே தப்பா படிச்சுட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு பேர் வச்சிருந்தாங்க. என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதாம் என்ன காதம்பரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. கோதம்பரியா கோதம்பரியோ காதம்பரியோ ஏதோ சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. இவ்வளவு டிஷ் இருக்கு. சாரே வந்துட்டு அந்த பேரை கரெக்டா சொல்லிட்டு அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டிடுவாரு. ஜெம் டிவி அடுப்பில்லா சமையல் நிகழ்வுல இன்னைக்கு நாம பார்க்க போறது பாதாம் கோசாம்பரி. கொசாம்பரி மீன்ஸ் ஒரு சைடிஷ்ஷு, இல்லை ஒரு சாலட்டு. நான் சொன்ன காதம்பரின்னு சொன்னே பசங்களாம் ஜாலியாக இருப்பாங்கப்பா, சாப்பாடுலையாவது நம்ம காதம்பரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. தென்னிந்திய சமையலின் உச்சபட்ச ரெசிபி வந்து கொசாம்பரி. நீங்கள் சொல்லி சொல்லி எனக்கு காதம்பரி வருது. பேர் மாத்திரலாம், நல்லா இருக்குல்ல. இந்த பாதாம் கோசம்பரி இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாதாம் எடுத்துக்கிறோம், சில வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்குறோம், பருப்பு சேர்க்குறோம், தாளிப்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் சவுத் இண்டியஸ்லேயே ஒரு காரம் சாரமாக இருக்கும். அதே டைம் சாலட் மாதிரியும் இருக்கும், சமைச்சா மாதிரியும் இருக்கும், சமைக்காத மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டு டிஷ்ஷு. இந்த பாதாம் கோசம்பரி செய்கிறதுக்கு என்னென்ன டிஷ்ஷு வேணும் அப்படின்னா, ஒரு கப் பாதாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். கேரட் ஒரு கப் பொடியாக சின்னமாக கல்கண்டு சைஸில் அழகாக நறுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது இது பேர், தேங்காய், தேங்காய் பூ, தேங்காய் திருவல் திருவிருக்கும். அடுத்தது வெள்ளரிக்காய், அப்புறம் சிறுபருப்பு கொஞ்சம் வேணும் நம்மளுக்கு. எப்பவுமே கோசம்பரி அப்படின்னா சிறுபருப்பு கொஞ்சம் வேணும், அதுக்கு சிறுபருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி ஒன்றா நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான எலுமிச்சம்பழத்தை நம்ம பிழிஞ்சு நியூட்ரலைஸ் பண்ணிப்போம். மிளகுத்தூள், தாளிப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் உப்பு. வாங்க பாதாம் கோசம்பரி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை இருக்குன்னு பார்த்தோம். இப்போ எப்படி செய்யலான்ட்டு ஸ்ரீஜா அவர்கள் அழகாக சூஸ்திரத்தை சொல்ல சொல்ல கிண்டுவார்கள். கண்டிப்பாக. ஆமாம், காதம்பரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கோசம்பரிப்பா? ஆ, ஓகே. எடுத்துங்க, ஃபஸ்ட்டு தேங்காய் திருவள் மட்டும் எடுத்து ஒரு ஆஃப் ஒட்டிடுங்க. போதும், அவ்வளோதான் பாதாம் இருக்குது. ரைட், மிளகுத்தூள் மேலே போட்டுருங்க. எவ்வளோ சார் போடலாம்? ஒரு ஒரு ஸ்பூன் போடலாம். இது நல்லாயிருக்கும். போடலாம். இப்போது கேரட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக போட்டுருங்க கேரட்டை. இந்த தேங்காய் பூ கூட மிளகு தூள் சேர்ந்துடுச்சு அப்படின்னாலே அது தூர் போட இந்த மிளகோட காரம் வந்து ரொம்ப சூப்பராக மிக்ஸ் ஆகும். ஏன்னா தேங்காயில் இனிப்போடு சேர்ந்த தோர்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இந்த மிளகுத்தூளை சேர்க்கும்போது அது சுவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணலாம் இப்போது கொஞ்சம். இப்போ கேரட்டும் தேங்காய் துருவலும் அழகாக மிக்ஸ் ஆகிடும். இப்படியே கூட ஒரு டிஷ்ஷாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டோம். கலர் காம்பினேஷன் சூப்பராக. ஆமாம், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது மிளகுத்தூள் வந்து நிறைய இருக்குது, நம்ம ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். ஆனால் இந்த மிளகுத்தூளை வந்து அகைன்ஸ்டாக உப்பு காய்கறியான நம்ம வெள்ளரிக்காவை சேர்ப்போம் அடுத்தது. அப்போ இந்த மிளகுத்தூள் ஃபுல்லாகவே அந்த காரத்தை ஃபுல்லாக குறைச்சிடும், நீர்மப்படுத்திடும், அதை தனிமைப்படுத்திடும். மிளகை வந்து தனியாக ஒதுக்கிடும் வெள்ளரிக்காய். கொரோனா வந்திருக்கனால அதை தனிமைப்படுத்த போகிறாங்க. இது வெள்ளரிக்காய் செய்யுங்க. ஃபுல்லாக போட்டுருவா சார்? ஃபுல்லாக போட்டுருங்க. கொஞ்சம் வேணால் நீங்கள் அப்புறம் மத்தியானம் தனியாக சாப்பிடுவீங்களே, அதுக்கு வச்சுங்க. அதுக்கு தான் நான் கேட்டேன். போதும். இப்போது இந்த பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, இதில் நான் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுறேன். ஏன்னா அது பச்சை மிளகாய் கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகிடும். விதையோடு சேர்ந்து விழுந்து விட்டது அரசே, என்ன செய்வது? பரவாயில்ல சார், வயிற்றுக்குள்ள போய் ஒரு மரம் முளைக்கும். விதை இல்லாமல் போட்டுங்க நீங்கள், விதை இல்லாமல் பச்சை மிளகாய் மேலே போடுங்க. இங்கேருந்து எடுத்துங்க. போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடலாம். எனக்கு இன்னும் பச்சை மிளகாய் ஒன்றும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் பிழிஞ்சு விட்ருங்க மேலே. கொத்தமல்லி போட்டுருங்க. ஆ, போதும். அது மேலேயே போட்டுருங்க. இப்போது இது மேலே உப்பு போட்டுருங்க. பச்சை மிளகாய் மேலே அந்த உப்பு போட்டுடலாம் கொஞ்சம்.
இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். பாதி போடுங்க. ஓகே, வெள்ளரிக்காய் சேர்த்தாச்சு, மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. இப்போது கடை நிறைவாக நம்ம ஹீரோ பாதாமை சேர்த்துக்கலாம். கிண்ட வேணாமா சார்? ஆமாம், பாதாம் கிண்ட வேணாம். பாதாம் சேர்த்துட்டு தாலி போட்டு கிண்டிக்கலாம். ஃபுல்லாத்தி போட்டு? ஆமாம், பாதாம் போட்டு தாலி போட்டு கொஞ்சம் லேசாக சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கோசம்பரினால் எப்போவுமே பருப்பு உசிலி, கோசம்பரி இது எல்லாமே வந்து சிறுபருப்போட ஸ்பெஷல் இருக்கும். சிறுபருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், லைட்டாக கொஞ்சமாக போட்டுங்க. போதும் போதும். ரைட், இப்போ தாளிப்பை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். தாளிப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசனை இருக்காது. அவ்வளோதான், அருமையான பாதாம் கோசம்பரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணோம்னா ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்மா இருக்கா? ஆமாம் சார். ஆமாம், நிறைய இருக்கும். சின்ன ஸ்பூனு, குட்டி பவுலாக இருக்கு. பாதாம் கோசம்பரி அப்படின்றது ஒரு சாலடு, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எலுமிச்சம்பழம் சாரோடு சேரும்போது வாசனை நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் வாசனை வருது. நீங்கள் பாதாம்லாம் காணோம், பகல் கொள்ளை போயிட்டதா? கீழே ஒழிச்சு வச்சுருக்கேன், அப்புறமா தனியாக சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஓகே, வாங்க நேர்களே, பாதாம் கோசம்பரி ரெடி ஆகிடுச்சு, சுவைத்து பார்க்கலாம். பாதாம் கோசம்பரி ரெடி ஆகிடுச்சு. இந்த கோசம்பரியை ஸ்ரீஜா அவர்களை சாப்பிட சொல்லலாம், என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பார்க்கலாம். காதம்பரியை சுவைத்து பார்த்துருவோம். கோசம்பரி, கோசம்பரி பாதாம் வேணுமா வேணாவா சார்? அதுக்காக தான் சார் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். முறிச்ச பாதாம், முறிக்காத பாதாம், ஒன்று ரெண்டு மூணு பாதாம் இருக்குது. சாப்பிட்டோம், பயங்கர ப்ரோட்டீன். வேற புளிப்பாக இருக்கா, இனிப்பாக இருக்கா, கசப்பாக இருக்கா, என்ன டேஸ்ட்டாக இருக்குது? என்ன சார், என்ன டிஷ்ஷு மாதிரி இருக்குது? இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு டிஷ்ஷு சொல்லுங்கள். இருக்குது, இது எந்த டிஷ் மாதிரி இருக்குன்ட்டு? நம்ம நிறைய சாலட் செஞ்சுருக்கோம்ல, சாலட் மாதிரி தான் இருக்குது. ம், குக்கும்பரும் லெமனும் ஹைலைட்டாக சூப்பராக இருக்கு. உப்பு சேர்க்க வேணாம் போதும் சார். சாப்பிட சாப்பிட சுவையாயிடுது. ரொம்ப நேரம் அவங்களுக்கு சாப்பிட. செம்ம டேஸ்ட், போங்க. அது என்ன வேற லெவலு? வேற லெவல்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கு. ட்ரெவண்டர்ஸ்ன்னுவாங்களே அது மாதிரியா? லெவல்னா இப்போ கேம்லாம் விளையாடும்போது லெவல் லெவலாக கிராஸ் ஆகிட்டே போகணும். நம்ம ஒரு லெவல் நின்றுப்போ, அதை தாண்டி இருந்துச்சுன்னா வேற லெவல். அந்த லெவலா? ஓஹோ, நல்லா இருக்கு நேர்களே. இது யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம், எப்போ சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டோ, சுகர் பேஷண்ட் இல்லையோ, யார் வேணால் எப்போ வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப ரிச் ப்ரோட்டீன். இந்த ஹை டென்சிட்டி ப்ரொஃபைல், லோ டென்சிட்டி ப்ரொஃபைல் ரொம்ப டெக்னிக்கலாம் பேசுவாங்கள்ல, நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால், அசிங்கமான கொலஸ்ட்ரால், அப்படிலாம் இந்த டாக்டருங்க பேசினே இருப்பாங்கல்ல. அப்போ என்ன அப்படின்னா, நல்ல நல்ல ப்ரோட்டீனு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் ரெண்டாவது இந்த பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம். ரொம்ப பிரமாதமாக உள்ள வெள்ளரிக்காய் கூட சேர்ந்து, அந்த மிளகு கூட சேர்ந்து, கேரட்டு கூட மிளகு சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து யாரெல்லாம் கொஞ்சம் மெல்ல முடியுமோ அவங்களாம் சாப்பிட்லாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்லாம். தாலி போட்டும் சாப்பிட்லாம், தாலி போடாமையும் சாப்பிட்லாம், மதிய உணவாக சாப்பிட்லாம். இதுவும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கெடாமல் இருக்கும். டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு போயிட்டு பொறுமையாக சாப்பிட்டாலே போதும். இது சாப்பிடும்போது என்னென்னா, ரொம்ப கொஞ்சம் அர்ஜென்ட் படாமல் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பொறுக்க சாப்பிடணும். இந்த பாதாம் ரொம்ப ரிச்சாக இருக்குது. ரெண்டாவது வந்து நல்ல கொலஸ்ட்ரால், ரொம்ப ரிச்சாக இருக்குது. ஆமாம்,
இங்கே கேப்பில் கடை வெட்டிட்டேன். இப்போ கஷ்டப்பட்டு ஒருத்தர் பேசிங்கிறாரு இல்லாமல் சாப்பிட்டேங்கிறா இருப்பார் இந்த ஸ்ரீஜா விடமாட்டார். ஆமாம், ஸ்பூன் எடுத்துகிட்டு போயிட்டோம் லைஸா. சரி, ஒரு 20 பாதாம் தினம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது தானே. கூரை வச்சு சாப்பிட்லாம், தோல் எடுத்துகிட்டு போடலாம். இந்த காய்கறி ஒரு 4-5 ஐட்டம் சேர்க்கும் போது உடம்புக்கு வந்து நீர்ம சத்துக்கள் ஜாஸ்தியாக கிடச்சி செரிமானத்துக்கு ரொம்ப துரிதமாக வேலை செய்யும். ரெண்டாவது, அதே மாதிரி நம்ம நிறைய டிஷ்ஷில் சொல்கிற மாதிரி தூக்கம் வராதவங்க இதை சாப்பிட்டா நிறைய தூக்கம் வரும். அவுட்புட் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப கம்மி, அதாவது சாப்பிடும்போது கழிவுகளாக மாறுறது ரொம்ப கம்மி. இதில் எல்லாமே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். இன்னொன்று வந்து ரொம்ப மென்று ரசித்து ருசித்து சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கிற சலைவரி கிராண்ட் அப்படின்ற எச்சில் உமிழ்நீரோடு சேர்ந்து வயிற்றுக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு வந்து அது ஒரு நைஸாக ஒரு இண்டிகேஷன் கொடுத்துரும். என்னது கொடுத்துரும்? நம்மளோட எச்சில் இருக்கு இல்லையா, உமிழ்நீர் வந்து பேங்க்ரியாஸ்க்கு வராங்கப்பா, கொஞ்சம் பேர் வராங்க, சூப்பர் சூப்பர் ஆளுங்க வராங்க. வாயில் வச்சு இந்த டிஷ்ஷை சாப்பிடும்போது பேங்க்ரியாஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட் எஸ்எம்எஸ் அமுச்சிடும். இந்த டிஷ்ஷு என்ன அமுச்சிடும், ரத்தத்தில் இவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, கலக்க போகிறாங்க, ரெடி ஆயிடுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்சுலின் எல்லாம் சுரந்து உடம்பு ரொம்ப பிரமாதமாக ஒரு செரிமானத்துக்கு உண்டான ஆயத்தம் எல்லாமே செய்யும். ரொம்ப அருமையான டிஷ்ஷு. ஈவினிங்கில், நைட்டில், பகலில் எப்போ வேணால் செய்யலாம். வெளியில் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் நம்ம சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு அவசியம் கிடையாது. லெமன் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம்னா அந்த புளிப்போடு சேர்ந்து ரொம்ப பிரமாதம் இருக்கும். அடிக்கடி இந்த டிஷ்லாம் செஞ்சு சாப்பிடுங்க ஜெம்டி விநாயகர்களே. அன்புடன் அக்குப்பஞ்சலேஸ்வர் ரவீந்திரன் மற்றும் ஸ்ரீஜா, நன்றி.